بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே தொழுகின்ற வேளையில் ஒருவர் சலாம் சொல்லலாமா சலாம் சொன்னால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக கேட்டிருக்கிறார்கள் இதற்கான பதிலை நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையிலேயே தெளிவாக காண முடியும் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதியப்பட்டிருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா பள்ளியிலே நுழைந்து அந்த பள்ளிவாசலிலே தொழுகின்றார்கள் அந்த வேளையில் அன்சாரிகளை சேர்ந்த பல சஹாபாக்கள் நுழைகிறார்கள் அவர்களோடு நுழைந்தவராக சுஹைப் ரலியல்லாஹு அவர்களும் இருந்தார்கள் அப்போ இதை பற்றி சொல்கிற போது சுஹைப் ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்கப்பட்டது இந்த அன்சாரிகள் நுழைந்த போலையில் சலாம் சொல்வார்கள் நபிகளாருக்கு இவரிடம் கேட்கப்பட்டது எப்படி சலாத்துக்கு பதில் சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ தொழுகையில் ஒருத்தர் தக்பீரை கட்டிக்கிருப்பார் ஒவ்வொரு நிலையில் இருப்பார் அப்போ அந்த நபித்தோழர் சொன்னார் யுஷீரு பியதிஹி தனது கையை கொண்டு சைக்கினை செய்வார்கள் அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதிலாக இருந்தது இது ரொம்ப தெளிவாக வந்திருக்கக்கூடிய செய்தி ஒரு ஆதாரமான ஹதீஸ் எனவே ஒருவர் பள்ளிவாசலில் நின்று கொண்டு தொழுகின்றார் அல்லது வீட்டில் இருந்து கொண்டு தொழுகிறார் பள்ளிவாயலில் ஒருவர் நுழைகிறார் நுழைகின்றவர் சலாம் சொல்கின்றார் இவ்வாறு சலாம் சொன்னால் அவர் அந்த வேளையில் தனது கையை எடுத்து இப்படி சைக்கினை செய்து கொள்வார் இந்த சைக்கினை சலாத்துக்கு பதிலாக அமையும் அவ்வளவும் போதும் இது கங்கால் அந்த சலாத்துக்கு பின் தொழுது முடிந்ததற்கு பின்னர் அந்த சலாத்துக்கு மீண்டும் ஒரு பதில் சொல்லணுமா என்று கேட்டால் அது சம்பந்தமாக மீண்டும் ஒரு பதில் சொல்லணும் என்ற செய்தி எதுவும் வரவில்லை வராததால் அது போதுமானது அடுத்தொரு கேள்வியை பார் இப்போ அவர் இப்படி கையை இப்படி சைக்கினை செய்தால் அவர் சலாத்துக்கு பதில் சொல்கிறேன் என்று அவருடைய சலாத்துக்கு பக்கம் தன் சிந்தனை செலுத்தினால் தொழுகை முறிய மாட்டாதா என்று கேட்பார் தொழுகை முறியும் என்றிருந்தால் நபியல்லாடைய தொழுகை முறிந்திருக்கணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த காரியத்தை செய்திருக்க மாட்டார்கள் எனவேதான் அது இவ்வாறான அசைவு தொழுகைக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்தாது ஏற்கனவே இரண்டு அசைவுகளுக்கு மேற்பட்டாலும் அது தேவையுடன் இருந்தால் தொழுகை முறிய மாட்டாது என்பது சம்பந்தமாக பல ஹதீஸ்களில் அந்த விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அது அதை தேவையானவர்கள் எடுத்து பார்த்து கொள்ளுங்கள் அதனால் இவ்வாறாக ஒருவர் சலாம் சொன்னால் அந்த மாதிரியாக அவர் பதில் சொல்லிக் கொள்வார் அல்லாஹ் எங்களுக்கு எல்லா நிலையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதற்கு நல்லருள் பாலிப்பானாக வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்